சம்பந்தங்களுக்கான தமிசாளர் மற்றும் உப தமிசாளரை தெரிவு செய்வதற்காக இன்று வரவேற்று வாழ்த்தி, அதே போன்று இன்று வரவேற்று வரவேற்று முதலாவதாக நாங்கள் இந்த கூட்டம் நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது என்ன நடைமுறை பின்பற்றப்படுகின்றன. தமிசாளருக்காக நாங்கள் உங்களிடம் முன்மொழிகளை கோருங்க. இச்சபையின் தமிசாளராக நாம் பிற இடமாக்கப்படுவோம். அவ்வாறு இல்லாமல் இருவர் அல்லது அவ்வாக்கெடுப்பானது ரகசிய வாக்கெடுப்பாக இருக்க வேண்டுமா அல்லது பெரும்பான்மையானோர் பகிரங்க வாக்கெடுப்புக்கு வாக்களித்தால் பகிரங்க மாணிக்கப்படும். இரண்டு வாக்கெடுப்புகளுக்கும் சமனான ரகசிய வாக்கெடுப்புக்கும் சமனான கருத்துக்கள் கிடைத்தால் திருவிழச்சீட்டின் மூலம் வாக்கெடுப்பு முறை என்பது பெயரை தெளிவாக கூறி, அதே போன்று நீங்களால் முன்மொழியப்படுபவர் அல்லது வழிமுறை பெயரையும் தெளிவாக கூற வேண்டும். அந்தையா சதீஸ்வரன் அவர்களை தவிசாளராக வெறும் முன்மொழிகள் இல்லாத வாக்கெடுப்பானது வேண்டுமா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை ரத்னசிங்கம் சபாரத்னம் ஆழ்வார்க்குள்ள சாந்தகுமார் பயிரங்க செல்லையா ஜெயபாலன் தந்தையா குமார் கணபதி பிள்ளை தம்பு இந்த வாக்களிப்பு கணபதி பிள்ளை யோகராஜா ஆகிய இருவரும் பயிரவில்லை. ஏனைய உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்புக்காக தங்கள் தவிசாளருக்கான தெரிவானது பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் விளம்பரம் என்பதை அறிய தெரிவித்து ராமதேவன் திரகராணி ஞானலிங்கம் சிவஞானசுந்தரம் சிவனேசன் ராமதேவன் மயங்கர ராணி பொன்னம்பலம் ராமதேவன் ஆகிய இருவரும் வாக்கினிய வாக்களித்தவர்களின் வாக்கின் அடிப்படையிலே தந்தையா சதீஸ்வரன் அவர்களுக்கும் 23 வாக்குகள் தந்தையா வாமதேவன் அவர்களுக்கும் அளிக்கப்பட்டிருப்பதனால் இச்சபையின் பவிசாளராக இன்றைய முதலாவது கூட்டத்தில் தந்தையா வாமதேவன் அவர்கள் 2015 உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டத்தின் கீழ் இன்று கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பது பிரகடனப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து இந்த சபையிலே அவிசாளராக என்னை தெரிவு செய்தமைக்கு சகல உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த எந்த விதமான இந்த கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த புதிய சபையுடைய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு தடவை நம்பிக்கைக்கான முன்மொழிகளை நான் உங்களிடம் கூறுவேன். ஒருவர் மட்டும் முன்மொழியப்பட்டால் அவர் உபதவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இல்லாமல் இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்டோர் முன்மொழியப்பட்டால் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு இடம்பெறும். வாக்கெடுப்பானது பகிரங்கமாக இருக்க வேண்டுமா அல்லது ரகசியமாக இருக்க வேண்டுமா என்பது மீண்டும் ஒரு தடவை உங்களிடமிருந்து கருத்து புறப்பட்டு தீர்மானிக்கப்படும். முதல் இடம்பெற்ற கருத்து கணிப்பு தலைவர் தெரிவிக்கானது. தற்போது உபதவிசாளர் தெரிவித்தால் மீண்டும் வாக்கெடுப்பு தீர்மானிக்கப்பட்டால் உண்முறை என்பது மீண்டும் உங்களுடைய கருத்து கணிப்பையில் தீர்மானிக்கப்படும். செல்வரத்னம் மயூரன் உங்கள் சம்மதமா? செல்வரத்னம் மயூரன் நீங்கள் வழிமுறைகள்
அமைச்சாளர் பதவிக்காக இச்சபையில் செல்வதற்கு மயூரன் அவர்கள் மட்டுமே முன்மொழியப்பட்டிருக்கார் என்பதை அறிய தெரிகின்றேன். 2 22 இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் சட்டத்தின் 66 பிரிவின் கீழ் இன்று கூட்டப்பட்ட 1வது கூட்டத்தில் சாகுச்சேரி பிரதேச சபையின் உபகட்சியாளராக திரு செல்வரத்தினம் மயூரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என இத்தால் பிரகடனப்படுத்துகின்றேன். இன்று இந்த 1வது கூட்டத்திற்கு எனது அழைப்பு. அதே போன்று இந்த தெரிவுகள் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகள் சுமூகமான முறையில் இடம்பெற ஒத்துழைத்த இந்த சபையினுடைய புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை.